Okay, hi. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படினா பைத்தான் இன்ஸ்டால் பண்ணோம். பைத்தான் இன்ஸ்டால் பண்ணதுக்கு நான் குரோம் குள்ள போயிக்கிறேன். குரோம் குள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் பைத்தான் 10 டவுன்லோட் னு கொடுங்க. பைத்தான் 10 டவுன்லோட் னு கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா இந்த இடத்துல பைத்தான் 3.10 அப்படினு சொல்றவங்க இருக்கும். 3.10.6 னு இருக்கும். நம்ம 10.6 தான் கொடுக்கணும். 10.6 குள்ள போனோட அட் லாஸ்ட் பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து இந்த இடத்துல விண்டோஸ் இன்ஸ்டாலர் 64 பிட் னு காமிக்கும். சோ இத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படினா நமக்கு இங்க இன்ஸ்டாலர் டவுன்லோட் ஆயிடும். அப்புறமா இந்த இன்ஸ்டாலர் கிளிக் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா நீங்க நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி இருக்கிறதுனால எனக்கு இது மாதிரி காமிக்குது. சோ ஓகேவா, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம் அப்படினா இத க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட லொக்கேஷன் இருக்க பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நான் உங்களுக்கு வந்து இந்த சோர்ஸ் கோட் லிஸ்ட் இருக்கும்ல அந்த ஃபோல்டருக்குள்ள போய்க்கோங்க. அந்த ஃபோல்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மேனேஜ் டாட் பை அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே இந்த பார் இருக்குல்ல, நீங்கள் இந்த லொக்கேஷனில் இருக்கீங்கன்னு செக் பண்ணுற பார், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம ஆஃபீஸ் பட்டன் அமைக்கி சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கும். இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே காமனாக சிடின்னு போட்டு உங்கள் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ நீங்கள் காப்பி பண்ண லொக்கேஷன் அப்படியே வந்துடும். நீங்கள் என்டர் முடிச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ எந்த விதமான எரரும் இல்லாமல் அது காப்பி ஆகிடும். அடுத்து நீங்கள் டி கோலன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன கோலன் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த கோலன் லொக்கேஷன் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல காமிச்சிடும். ஓகே, இந்த இடத்துல காமிச்சிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பைத்தான்னு டைப் பண்ணிக்கோங்க. PYTHON பைத்தான் டைப் பண்ணிவிட்டு அடுத்து அந்த ஃபைல் நேம் மேனேஜ் டாட் பை டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு ரன் சர்வர்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரன் சர்வர் கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகிருக்கும். இந்த லிங்க் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான லிங்க். இந்த லிங்க்கை நம்ம வந்து இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். நான் காப்பி பண்ணிவிட்டு நான் இப்போ கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கூகுள் க்ரோம்குள்ளே போயிட்டு இந்த லிங்க்கை அப்படியே பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் அமுக்குனீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இது வந்துருச்சு. இப்போ வந்துட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டாக வரப்போ லாகின் ரிஜிஸ்டர்னு இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணிட்டு யூசர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ரேமான் REMON ரேமான் இருக்கும். பாஸ்வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 38123. ஓகே, ஸோ இந்த யூசர் நேம் இந்த பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போய்க்கோங்க. இன்கேஸ் இந்த யூசர் நேம் இந்த பாஸ்வேர்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பி பண்ணி கொடுக்குற அதே ஃபைலில் லாகின் டீட்டெயில்ஸில் இருக்கும். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் பார்த்து காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கரி, டெய்லி ப்ராஜெக்ட் ப்ராடக்ட்ஸு, நட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஸோ இது எல்லாமே இருக்கும். இப்போ நான் வந்து டெய்லி ப்ராடக்ட்ஸ்குள்ளே போனேன் அப்படின்னா ஸோ என்ன டெய்லி ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே வரும். இப்போ பேக்கரிக்குள்ளே போனேன் அப்படின்னா எல்லாமே இருக்கும். ப்ராடக்ட்ஸ்குள்ளே போனேன் அப்படின்னா ஸோ என்னென்ன சைட் என்னென்ன வெப்சைட்டில் எவ்வளோ எவ்வளோ காஸ்ட்டில் விற்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் பார்க்கலான்னு நினைக்கிறேன். அமேசானில் எவ்வளோ விற்கிறாங்க, ஃப்ளிப்கார்ட்டில் எவ்வளோ விற்கிறாங்க, பிக் பாஸ்கெட்டில் எவ்வளோ விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக அதிலேருந்து பார்த்துக்கலாம். ஸோ இன்கேஸ் இது உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஆட் டு பாஸ்கெட் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல பாஸ்கெட் இருக்கும், இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், பிக் பாஸ்கெட் குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது, இதோட ப்ரைஸஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே கூட நீங்கள் வந்துட்டு புதுசாக இப்போ ஒரு வெப்சைட்குள்ளே போயிட்டு லைக் எக்ஸாம்பிள் இப்போ அமேசானில் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அமேசான்குள்ளே போயிட்டு நீங்கள் இதை வச்சு வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் உங்கள் ப்ராஜெக்ட். ஓகே, இன்கேஸ் நீங்கள் புது யூஸராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டரும் பண்ணிக்கலாம் இல்லை. ஓகே, ஸோ இதில் கொடுத்துருக்க யூசர்ஸ் இது பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த வெப்சைட் வந்துட்டு பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்துட்டு இப்போ சில பேர் வந்துட்டு ரொம்ப வீக்கான பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க, 1 2 3 4 5 6 7 8 யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்துட்டு இங்கே சில மென்ஷன்லாம் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் இதை வந்து உள்ளே கொண்டு போவோம். இன்கேஸ் நீங்கள் வந்து 2 லெட்டரில் பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க, லைக் 1 2 பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இது அக்செப்ட் ஆகிக்காது. யூசர் நேம் அட் சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 150 கேரக்டர்ஸ்க்கு கீழே தான் இருக்கணும். ஓகே, அதே மாதிரி பாஸ்வேர்ட் 1 2 கொடுத்து நான் ரெஜிஸ்டர் கொடுக்குறேன், எனக்கு ரெஜிஸ்டர் ஆகாது. ஏன் அப்படின்னா என்னோடய பாஸ்வேர்ட் வந்து 8 இது கிடையாது அப்படின்னு வரும். ஓகே, ஸோ வந்துட்டு இதுதான் உங்கள் ப்ராஜெக்ட். இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அதே ஃபோல்டரில் ஷேர் ஆகிருக்கு. இது டெமோ வீடியோ, இதை பார்த்து நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.